அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷனுடைய ரிசல்ட் முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷனுடைய ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா, சற்று முன்னும் பார்த்திங்கன்னா அதிரடியாக வந்து ஒரு ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு. ஸோ நல்லா பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தி ஸோ நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23 மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து தயார் நிலையில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து ரிசல்ட் வந்து ஒரு 23 மாவட்டத்துக்கு வந்து அப்டேட் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலுக்கு லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 23 மாவட்டத்துலேருந்து எப்படி வந்து வெளியிட்டு போகிறாங்க, ஸோ எதனால் வந்து அப்டேட் வந்து பண்ணுறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து 1 வீக்காக வந்து அப்டேட் வந்து பண்ணாமல் வந்து இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எதனால் வந்து பண்ணாமல் வந்து இருக்காங்க, ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஷனுடைய ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து சற்று முன்னு வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக வந்து ஒரு 23 மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளிலேருந்து ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து ஆகும் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிசல்ட் எதனால் வந்து 23 மாவட்டத்துக்கு வந்து அப்டேட் வந்து ஆக போகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு 1 வீக்காக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து பண்ணலை இல்லையா. ஸோ வந்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 5 மாவட்டத்துக்கு மட்டும் ரிசல்ட் வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு தான் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணலை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து இதன் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 23 மாவட்டத்துக்கு வந்து நாளிலிருந்து மாவட்டம் வரையாக வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து யார் யாருக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து ஆகும் அப்படின்னு வந்து தெரியல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும்னா நம்ம சேனலுக்குள்ளே பார்த்திங்கன்னா லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இது மாதிரி வெப்சைட் பற்றி வந்து வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் இருக்கு இல்லையா, அந்த ரிசல்ட்டில் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து PDF வந்து டவுன்லோட் ஆகிடும். அந்த PDFல உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு, உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படி வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் செலக்ட் ஆனாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தற்காலிகமானது தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே ப்ராப்பராக வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து முடிச்சிடாலே ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை வந்து கன்ஃபார்மே உங்களுக்கு வந்து கிடைச்சிக்கும். ஸோ இதில் வந்து யாரெல்லாம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பற்றி பார்த்தீங்கன்னா 10th 12th வந்து நீங்கள் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கம்யூனிட்டி வைஸாக பார்த்திங்கன்னா பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இது மூலமாக பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாருமே வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப், இவங்களுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா அரசாங்கம் இடஒதுக்கிட்டு போகிறவங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதனால் நம்மளுக்கு வந்து 1 வீக்காக வந்து அப்டேட் வந்து பண்ணலை அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ ஆல்ரெடி ரேஷன் கடையில் வந்து ஸோ ஒரு 5 மாதத்துக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணாங்களையா. ஸோ அதில் வந்து நிறைய மிஸ்டேக் வந்து இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து இதில் வந்து பணப்பரிவு மாற்றங்கள் வந்து நிறைய நடந்திருக்கு. ஸோ இது மாதிரி வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து 1 வீக் அப்டேட் வந்து பண்ணலை. ஸோ அதை தொடர்ந்து மீதி இருக்கிற மாடங்களுக்கு எல்லாருக்குமே நாளைக்கு வந்து சில மாடத்துக்கு வந்து ஒரு 23 மாடத்துக்கு வந்து நாளைக்கு வந்து அப்டேட் வந்து ஆகும். ஸோ அதனால் உங்கள் மாடத்துக்கு வந்திருக்கா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, இன்றைக்கி நான் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இது தான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.